தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை விஜயதசமி விழாக்களை முன்னிட்டு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றுடன் விடுமுறை முடிந்து மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அரசு சார்பில் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் தனியார் ஆமினி பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ளனர். இத்தகைய நேரத்தில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக கூறி சோதனை நடத்தி 120 ஆமினி பேருந்துகளை போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆமினி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை 6 மணி முதல் ஆமினி பேருந்துகள் இயங்காது தென் மாநில ஆமினி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்தது. இது விடுமுறை முடிந்து ஊர் திரும்ப இருந்த மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாநில ஆமினி பேருந்துகள் கூட்டமைப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்கங்களுடன் இன்று தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இதில் போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்க செயலாளர் மாறன், அனைத்து சங்கங்களும் ஒருமனதாக முடிவெடுத்து கட்டணத்தை தீர்மானித்தோம். இதில் 25% குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 25% கட்டணத்தை குறைத்து அந்த தொகையை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என கூறினோம் என்றார். மேலும் ஆனால் இதனை கடைபிடிக்காமல் செயல்பட்ட டிராவல்ஸ்களின் பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. மற்ற ஆமினி பேருந்துகள் அனைத்தும் இயங்கும். பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம். அனைத்து வாகனங்களும் வழக்கம் போல இயங்கும். தமிழகம் முழுவதும் 1800 பேருந்துகள் இயங்கி வருகிறது. அதில் 1500 பேருந்துகள் எங்கள் சங்கத்தில் உள்ளது. அதில் கிட்டத்தட்ட 90% முதல் 95% வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தமிழகத்தையே சேராத வெளி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் என்று தமிழ்நாடு ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்க செயலாளர் மாறன் கூறியுள்ளார்.